தன்னெழுச்சியா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம காமிச்சிருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பொங்கல் அன்னைக்கு தாய்மார்கள் அவங்க வீட்டு வாசல்ல போட்ட கோலத்துல அறம் வெல்லும் அப்படிங்கறதையும் சேர்த்து போட்டுருக்கீங்க. பொங்கல் கோலம் மூலமா வந்து வெளிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்லாம வந்து மக்கள் மனசுலயே வந்து நான் இருக்கேன் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. வெளியில வந்து பார்த்தப்பறம்தான் எனக்கு வந்து அது புரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உங்களெல்லாம் நான் மீட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கெட் டுகெதர் வைக்கிறேன், அதை நான் கூடிய சீக்கிரத்திலே வந்து அறிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சொன்னாரு. என்னதான் இருந்தாலும் விக்ரமன் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து வின்னர்ங்கிறத அறிவிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கேம் பிளே வந்து சூப்பரா விளையாண்டு அசீம் தான் வந்து வின் பண்ணிருக்காரு. இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும் விக்ரமனுக்கு. ஏன்னா எதிர்பாராத எதிர்பாருங்க ஒரு ஸ்லோகம் வேற வச்சிருக்காரு.